Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 2ல example 2.29 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா in an AP sum of 4 consecutive terms is 28 னு கொடுத்திருக்காங்க and the sum of their squares is 276 னு கொடுத்திருக்காங்க. Find the 4 numbers. அதாவது 4 consecutive terms ஓட sum addition வந்து 28. அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது வர ஆன்சர் வந்து 276 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் வந்து எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கணும்னா ஏ மைனஸ் 3D. ஆல்ரெடி நம்ம 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து எக்ஸசைஸில் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ஏ மைனஸ் த்ரீ டி அடுத்து வந்து ஏ மைனஸ் டி அடுத்து வந்து ஏ பிளஸ் டி அண்ட் ஏ பிளஸ் 3D அப்படின்னு நம்ம வந்து அந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை வந்து எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட சம் வந்து 28ன்னு கொடுத்துருக்காங்க. சம்னா என்னது ஆட் பண்ணுறது அதாவது இதை 4 ஆட் பண்ணால் வர ஆன்சர் வந்து 28ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 4 ஆட் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் 3D ப்ளஸ் ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3D ஆட் பண்ணால் வர ஆன்சர் 28 அப்படின்னு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சலேஷன் ஆகிறதெல்லாம் பண்ணிடலாம். மைனஸ் 3D ப்ளஸ் 3D கேன்சல் ஆகிடும். மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ 4A இருக்குது. ஸோ 4A ஈக்குவல் டு 28ன்னு வரும். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 அந்த பக்கம் போனால் டிவைடில் ஆகிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு 28/4. அப்போ ஏ ஈக்குவல் டு 7 கிடச்சிருச்சு. இப்போ இந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 கண்டுபிடிக்கணும்னா ஏ வேல்யூவும் டி வேல்யூவும் தெரியணும். இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு தான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 276 கொடுத்துருக்காங்க. அதாவது இதை தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஏ மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர், அடுத்து ஏ ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர், அடுத்து ஏ ப்ளஸ் 3D த ஹோல் ஸ்கொயர். இதை பண்ணால் நம்மளுக்கு 276 வருது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி. இங்கே ஏ இருக்க இடத்துல ஏவே தான் இருக்குது, பி இருக்க இடத்துல 3D இருக்குது, அடுத்து பி ஸ்கொயர். அப்போ 3D த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு அப்ளை பண்ணணும், இதுக்கு அப்ளை பண்ணணும், எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி, அதாவது ஏ இருக்க இடத்துல ஏ, பி இருக்க இடத்துல டி, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது டி ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் இங்கே அதே மாதிரி ஏ ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ டி ப்ளஸ் டி ஸ்கொயர். சேம் தான் இங்கேயும் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டும் மைனஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு அப்ளை பண்ணலாம். இதே தான் வரும் இங்கேயும், பட் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் வரப்போகுது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ 3D ப்ளஸ் 3D த ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே பண்ணால் 276ன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 6AD வரும். இதை பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் 9D ஸ்கொயர். 3 ஸ்கொயர் வந்து 6ன்னு எழுதிடாதீங்க, 9. இப்போ அடுத்து இந்த ஸ்டெப்பு எந்த டேர்மையும் விட்டுறக்கூடாது. ஸோ ஏ ஸ்கொயர் இதை பண்ணால் மைனஸ் 2AD ப்ளஸ் டி ஸ்கொயர். இப்போ அடுத்து இது பண்ணணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AD ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ், அடுத்து இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 6AD வரும் ப்ளஸ் 9D ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இப்போ கேன்சல் ஆகுறதெல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ என்ன கேன்சல் ஆகுதுன்னா 6AD மைனஸ் 6AD ப்ளஸ் 6AD கேன்சல், மைனஸ் 2AD ப்ளஸ் 2AD கேன்சல். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா
ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் நாலு ஏ ஸ்கொயர் இருக்குது. 1 2 3 4 இப்போ 4 ஏ ஸ்கொயர். அடுத்து பார்த்திங்கன்னா டி ஸ்கொயர், 9 டி ஸ்கொயர். ஒன்று இங்கே ஒரு டி ஸ்கொயர் இருக்குது. அப்போ 10 டி ஸ்கொயர், 11 டி ஸ்கொயர். 11 டி ஸ்கொயர் ப்ளஸ் 9 வந்து 20 டி ஸ்கொயர். அப்போ ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஏவோட வேல்யூ வந்து இங்கே போடலாம். அப்போ 4 × ஏவோட வேல்யூ வந்து 7 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 7 ஸ்கொயர் போட்டிருக்கேன். ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இப்போ அடுத்துன்னா 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49 வரும். அடுத்து வந்து 49 × 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 49 × 4 196. ஸோ 196 ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. அடுத்து இந்த 196 இந்த பக்கம் போனால் மைனஸில் வரும். ஸோ 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276 மைனஸ் 196 வரும். அடுத்து வந்து 276லேருந்து 196 மைனஸ் பண்ணலாம். 6 - 6 0 இங்கே 17 ஆகிடும், இங்கே 1 ஆகிடும், 18 வரும். அடுத்து வந்து 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 80. இப்போ 20 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். ஸோ 80/20 விச் இஸ் நத்திங் பட் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 00 கேன்சல். 2 1s are 2 4s are 2 1s are 2 4s are. ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 கிடைக்கும். அப்போ டியோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. எப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போடணும், சரிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ வந்து 7 கிடச்சிருக்கு, டியோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ என்ன அர்த்தம்னா, டி வந்து ப்ளஸ் 2 1 மைனஸ் 2 1 அர்த்தம். இப்போ இந்த ஏவோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு 7 டி ஈக்குவல் டு 2 தென் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் 4 consecutive terms are a minus 3d first. அப்போ a வந்து 7, 7 minus 3dனா 3 × 2. அடுத்து வந்து கமா a minus d, அப்போ 7 minus 2. அடுத்து a plus d, அப்போ 7 plus 2. அடுத்து வந்து a plus 3d, அப்போ 7 plus 3 × 2. இப்போ 3 2s are 6, 7 minus 6 வந்து 1, கமா 7 minus 2 வந்து 5, கமா 7 ப்ளஸ் 2 வந்து 7 8 9. 3 2s are 6, 6 ப்ளஸ் 7 வந்து 13. ஸோ ஏ வந்து 7 ஆகும், டி வந்து 2 இருக்கும்போது அந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் வந்து 1 5 9 13. அடுத்து வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு 7 டி வந்து மைனஸ் 2 இருக்கும்போது தென் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர். நம்ம வந்து இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், அப்படியே என்ன எழுதிடணும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிடணும். எப்பவுமே அப்படி தான் வரும், சரிங்களா? ரிவர்ஸ் ஆர்டர்னால் 13, 9, 5, 1 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வரும் ஆன்சர், சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஆன்சர் தான், சரிங்களா? அதாவது 1, 5, 9, 13 ஆர்டர் மட்டும்தான் மாறி வரும், நம்பர்ஸ் வந்து சேமாக தான் வரும். ஓகே, கண்டிப்பாக கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வச்சு நம்ம வந்து எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். அப்போ வந்து ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டின்னு எடுப்போம். 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வரும்போது ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3Dன்னு எடுக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த சம் வந்து மறக்காமல் இருக்கும். இங்கே வந்து கேல்குலேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான், ஆனால் ஒரு மைனஸோ இல்லை ஒரு நம்பரை விட்டுட்டிங்கனாலும் ஆன்சர் வந்து தப்பாக போயிடும். அதனால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், டிவிஷன்லாம் பண்ணும் போதும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஆன்சர் வராது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.